வணக்கம், வெல்கம் டு மை சேனல் 2C உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் கார அடை தோசை, அதுவும் ரெண்டு விதமாக. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னது பார்த்துருவோமா? ஒரு டம்ளர் அரிசி, ஒரு டம்ளர் கடலை பருப்பு, ஒரு டம்ளர் துவரம் பருப்பு, கால் டம்ளர் உளுத்தம் பருப்பு. அரிசியே தனியாக ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுடுவோம். அதே மாதிரி எல்லா பருப்பையும் தனியாக ஊற வச்சுடுவோம் 3 மணி நேரம். இது பார்த்திங்கன்னா இது எங்கள் தாத்தாவோட ரெசிபி, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதை விட மாட்டேங்க. பாருங்கள், பருப்புங்க எல்லாத்தையும் ஒரே கிண்ணத்தில் போட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுடுறேன். ஊறினதுக்கப்புறம் அதை வடிச்சுட்டு எடுத்து வச்சுட்டுலாம். காஞ்ச மிளகாய் 4 எடுத்துக்கலாம், பச்சை மிளகாய் 4, இஞ்சி 1 இன்ச் எடுத்துக்கிறேன், மிளகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், பெருங்காயம் 1/2 ஸ்பூன், உப்பு கோபுரமாக 1 ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் அரிசியை போட்டுன்றலாம். நல்லா நைஸாக அரிசி எடுக்கணும். காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துப்போம். மிளகு, சீரகம், இஞ்சி, பெருங்காயம், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். பாருங்கள், இது மாதிரி இருக்கணும். இப்போது எல்லா பருப்பையும் சேர்த்துட்டு கோர்ஸாக அரைச்சி எடுத்துப்போம். இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு அடை கிறிஸ்பாக வரும். நம்மளுக்கு பாருங்கள், இது சேர்த்துன்றுவோம். நான் மஞ்சள் பொடி சேர்க்கலை, அப்புறம் தான் நான் சேர்த்துக்கிறேன். நான் அரைக்கும் போது சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா அரைக்கும் போது சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இப்போ நான் சேர்க்குற மாதிரி இப்போ சேர்த்துட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு கொஞ்சமாக வெங்காயம் போட்டுண்டு தோசை தவால வாத்துடுவோம். இது எவ்வளோ தடியாக வாக்குறீங்களோ அவ்வளோ சூப்பராக வரும். நிறையவே எண்ணெய் விடுங்க, பயப்படாதுங்க. ஏன்னா ப்ரோட்டீன் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ எண்ணெய் விட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது தான். இப்போது நம்ம எண்ணெய் விட்டுண்டு மூடி வச்சுடுறேன். நான் மூடி வைக்கிறேன், வேணும்னா நீங்கள் மூடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஆப்ஷனல் தான். இது எனக்கு சீக்கிரமாக வேகிறதுக்கு நான் பண்ணுறேன் டிக்கு. இப்போது அதை மாற்றி போட்டுடலாம். மாற்றி போட்டாச்சு, இது கோல்டன் ப்ரௌன் இதில் வரும். இப்போ இதை எடுத்துடலாம். இதே இன்னொரு விதமாக நல்லா அதே அடமாவை நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம கரைச்சி மாவு தோசை பதமாக தோசை தவால வாத்துடுவோம். இது குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நம்ம கொடுக்க முடியும். ஏன்னா தடியானால் குழந்தைங்க சாப்பிடாது. ஸோ இதுனா கிறிஸ்பாக வரும், குழந்தைங்களும் லைக் பண்ணுவாங்க. அதுதான் வாத்துட்டு எண்ணெயும் விட்டாச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுட்டு எடுத்துடலாம். இதுக்கு நல்ல சைட் டிஷ் வந்துட்டு அடை அவியல் சொல்லுவாங்க, வெண்ணெய் சொல்லுவாங்க, வெல்லம் சொல்லுவாங்க, எது ஒன்றா யூஸ் பண்ணலாம். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த சேனல் 2C உஷாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.